Hi students, in the video chapter 1 introduction to microeconomics adha pathi dhaan paakaporum. So introduction enna kuduthirukanga appadina oru subject nam eduthatom appadina adoda name illana the title vandu enna correct ah the content la kuduthirukanga adha pathi clear ana oru title ah irukanum. Adhaadu நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கும் போதுலாம் தெரிஞ்சிருக்கும், ஏதாவது ஒரு பேசேஜை கொடுத்துட்டு கிவ் சூட்டபிள் டைட்டில் டு திஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா டாபிக் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் இட் ஷுட் டெலிவர் வாட் இஸ் தட் கண்டென்ட் அபவுட். டைட்டில்ன்றது மெயின். ஸோ எக்கனாமிக்ஸில் பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் ஸோ மெனி புக்ஸ் அவைலபிள். அந்த ஒரு எக்கனாமிக்ஸ்னால் என்ன, பேசிக் எலமெண்ட்ஸ் என்ன, ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, அதோட இன்ட்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி நிறையா புக்ஸ் இருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ட்ரொடக்ட்ரி எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ரொடக்ஷன், பேசிக் எக்கனாமிக்ஸ், எலிமெண்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், எலிமெண்ட்ரி எக்கனாமிக்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாமே தோ தே ஹாவ் த சேம் கண்டென்ட், ஆனால் ஒரு ஒருத்தர் எழுதுறதும் ஒரு ஒரு விதமாக ஒரு ஒரு ரீடர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியும் இருக்கும். ஸோ ஒரு சப்ஜெக்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அந்த டைட்டில், அந்த டைட்டிலோட மீனிங் கரெக்டாக இருக்கணும். ஸோ ஒரு புக்கில் நம்மளுக்கு அந்த ஒரு சப்ஜெக்டை பற்றி படிக்கிறோன்னா அந்த ஸ்கோப் ஆஃப் த சப்ஜெக்ட், அதாவது இது வந்து பழைய இதெல்லாம் பற்றி படிக்கிறதா இல்லை மாடர்ன் ஏஜை பற்றி படிக்கிறதா, ஸ்டாட்டிக்கா, டைனமிக்கா, அதே மாதிரி இது வந்து ஆர்ட்ஸை பற்றி, ஆர்ட்ஸில் கேட்டகரி இருக்கிறதா இல்லை சயின்ஸ் கேட்டகரியில் சேர்ந்ததா இல்லை ரெண்டுமே சேர்ந்ததா, இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதே மாதிரி நம்மளுக்கு இது எந்த அளவுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸோட லிங்க் ஆகும், ரிலேஷன்ஸ் மற்ற சப்ஜெக்டோடு எப்படி அது ரிலேட் ஆகும். ஸோ இதில் என்னென்ன நியூ ஏரியாஸ் இன்கார்ப்ரேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து வாட் ஆர் த நியூ கண்டென்ட்ஸ் இன்ட்ரடியூஸ்ட், அதெல்லாமே இன்ட்ரோடக்ஷனில் ஹைலைட் பண்ணணும். இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அங்கங்கே டெக்ஸ்ட் புக் டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த மாதிரி அங்கங்கே ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதாவது இந்த டாபிக்ஸில் இந்த லைன்ஸ்லாம் ரிலேட்டடாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு லெசன் ஆரம்பிக்கும் போது யூ ஹேவ் தட் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் இல்லையா, அந்த மாதிரி ஒரு புக் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். இந்த மெத்தடாலஜிஸ் அப்ளைடு இந்த டெரிவேஷன் ஆஃப் இட்ஸ் லாஸ் ஆர் டு பி ஸ்டேட்டட் இன் சச் அன் இன்ட்ரொடக்ஷன். ஸோ எந்த லாஸ் யூஸ் பண்ண போகிறோம், அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் அப்ளிகபிள் ஆகுது, அது எல்லாமே இன்ட்ரொடக்ஷனில் கொடுக்கணும். ஓகே, ஸோ எக்கனாமிக்ஸ்னால் மீனிங் என்ன? எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஏன்ஷியன்ட் க்ரீக் ஒய்கோனாமிக்கோஸ், ஒய்கோஸ் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸ், நேமின் அப்படின்னா மேனேஜ்மெண்ட், கஸ்டம் இல்லைன்னா லா. ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்டை பொலிட்டிக்கல் எக்கனாமி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, தென் அந்த பொலிட்டிக்கல் எக்கனாமிங்கிறது இட் இஸ் ரீநேம்ட் ஆஸ் எக்கனாமிக்ஸ் இன் தி லேட் 19th சென்ச்சுரி பை ஆல்ஃப்ரெட் மார்ஷல். ஸோ அந்த பொலிட்டிக்கல் எக்கனாமிங்கிறது எக்கனாமிக்ஸாக 19th சென்ச்சுரியில் ரீநேம் பண்ணாங்க பை ஆல்ஃப்ரெட் மார்ஷல். ஸோ அடுத்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்கனாமிக்ஸ் இட்ஸ் நேச்சர். ஸோ த நேச்சர் ஆஃப் த சப்ஜெக்ட்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதோடைய கண்டென்ட் எப்படி ஏன் எந்த இடத்துல இருக்குது, அதாவது இந்த சப்ஜெக்டை எப்படி நம்ம ஹவு அண்ட் ஒய் தே ஃபைண்ட் எ பிளேஸ் இன் தி சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அது இருக்கும். ஸோ திஸ் நேச்சர் இஸ் அண்டர்ஸ்டுட் பை ஸ்டடிங் த வேரியஸ் டெஃபினேஷன்ஸ் கிவன் பை தி நோட்டபிள் எக்கனாமிஸ்ட். ஸோ நிறையா டெஃபினேஷன்ஸ் இருக்கும். ஸோ நிறையா ஸ்காலர்ஸ், நிறைய எக்கனாமிஸ்ட், இங்கே வந்து நம்ம சயின்டிஸ்ட்னு சொல்கிற மாதிரி எக்கனாமிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா, சயின்ஸில் நம்ம எப்படி சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட்னு படிக்கிறோமோ இங்கே வந்து எக்கனாமிஸ்ட் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ நிறையா எக்கனாமிஸ்ட் ஹவ் டிஃபைன்ட் அபவுட் தி எக்கனாமிக் சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஜேஎம் கெய்ன்ஸ் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, அப்சர்வ்ஸ் த பொலிட்டிக்கல் எக்கனாமி இஸ் சேட் டு ஹாவ் ஸ்ட்ராங்கிள்ட் இட் செல்ஃப் வித் டெஃபினேஷன்ஸ். ஸ்ட்ராங்கிள்ட் அப்படின்னா கன்ஸ்ட்ரிக்ட் த நெக், அதாவது இந்த கழுத்து நெரிக்கிற மாதிரியானதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு டெஃபினேஷன்ஸ் இருக்குது. ஸோ தே ப்ரெசன்ஸ் மேக்ஸ் ஸ்டடிங் எ சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டிங்,
exciting, enjoyable or worthwhile. So in fact, their presence in a social science subject is a clear sign of growth of the science. இது நம்மளுக்கு வந்து சோஷியல் சயின்ஸ்னு தான் நம்ம சொல்லுவோம். சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சோஷியல் சயின்ஸில் நம்மளுக்கு ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ்ன்றது ஒரு பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு அதுவே நம்ம சயின்ஸ்லேயே இருக்குது அப்படிங்கும்போது இட் இஸ் அ பர்டிகுலர் க்ரோத். அண்ட் ஃபார்முலேட் நம்மளுக்கு எப்படி தியரம்ஸ், ஃபார்முலாஸ் அதெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி இங்கேயும் நிறைய பேர் அதை வந்து டெஃபினேஷன்ஸை ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்க. So these associates appreciate and make use of the opportunity afforded to them and come up with plethora of definitions saying the more the merrier. So evloke evlo naalukku naal nammalku eppadi technology valandute podu adhe mari evloke evlo nammalku theoretically la nariya definitions mari varudhu adukketha mari apt a irukum. So each definition represents a unique generalization. A wide variety of definitions paves the way to arrive a near complete agreement on the subject matter of economics. Science அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவு கிடையாது, நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஒரு ஸ்டேஜ் க்ராஸ் பண்ணி வரணும், டெஃபினேஷன்ஸ் இருக்கும், கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ பழைய கான்செப்ட்ஸில் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து புதுசுப்படுத்தி இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ டே டு டே சேஞ்சஸ்ன்றது நிறையாவே இருக்கும். ஹவவர் த ஸ்டடி ஆஃப் த சப்ஜெக்ட் இஸ் மேட் பாசிபிள் வென் இட் ப்ரொசஸ் இட்ஸ் கிளியர் கட் டெஃபினேஷன் அண்ட் பவுண்ட்ரி. ஸோ டெஃபினேஷன்ஸ் இதெல்லாம் தான் லிமிட்ஸ் அப்படின்னு தெரியும் போது நம்மளுக்கு அது ஒரு பாசிபிளான ஒரு ஸ்டடியாக இருக்குது. ஸோ இதில் மெயினாக முக்கியமாக பார்த்தா நாலு மெயின் டெஃபினேஷன்ஸ், ஃபோர் டெஃபினேஷன்ஸ் ஈச் ரெஃபரிங் டு பர்டிகுலர் ஸ்டேஜ் ஆஃப் த க்ரோத் ஆஃப் த சப்ஜெக்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஹியர். ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம எப்படி நம்ம அந்த பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரு மங்கிலேருந்து ஒரு மேன் வந்தான்றது அந்த க்ரோத் காமிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேசிக்காக ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டேஜ்க்கு எப்படி இருந்தது. ஸோ ஸ்மித் அப்படிங்கிறவர் வந்து வெல்த் பற்றி கொடுத்துருப்பாங்க, எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு வெல்த் பர்ஸ்பெக்டிவில் கொடுத்துருப்பாங்க டெஃபினேஷன். அது ரெப்ரசன்ட் இந்த கிளாசிக்கல் இரா, பழைய காலத்தில் அந்த ஒரு இதுவாக ஸ்பிரிச்சுவல் டைம், ரிலீஜியஸாக எல்லாமே அந்த டைம் ஹை டைமாக இருந்தது, அந்த டைமில் வந்தது. மார்ஷல்ஸ் வெல்ஃபேர் டெஃபினேஷன் ரெப்ரசன்டிங் த நியோ கிளாசிக்கல் எரா, அந்த பழைய காலத்துலேயே கொஞ்சம் புதுமையாக. ஸோ அந்த டைமில் வெல்ஃபேர், ஹியூமன் ஓரியன்டாக இருக்கிற சர்வீசஸ் அதெல்லாம் பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க எக்கனாமிக்ஸை. ராபின் ஸ்கேசிட்டி டெஃபினேஷன் ரெப்ரசன்டிங் த நியூ ஏஜ். ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மனுஷங்களோட தேவை அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி ரிசோர்ஸஸும் நம்மளுக்கு ஸ்கேர்சிட்டி ஆகிடும், அதாவது பற்றாக்குறையாயிடும். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் அவர் சொல்லியிருப்பார் இந்த நியூ ஏஜ். சாமுவல்சன்ஸ் க்ரோத் டெஃபினேஷன் ரெப்ரசன்டிங் த மாடர்ன் ஏஜ், இது வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ இவரோடது தான் மோஸ்ட்லி அக்செப்டபுளாக எடுத்துப்பாங்க. ஒரு ஒருத்தர் பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க. வெல்த் டெஃபினேஷன், இவர் வந்து என்னென்னா எக்கனாமிக்ஸ் வந்து சயின்ஸ் ஆஃப் வெல்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். கிளாசிக்கல் எராலர் ஆடம் ஸ்மித் 1723 to 1790 இன் ஹிஸ் புக் அண்ட் இன்குவரி இன் டு த நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ். இந்த புக்கெலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த இயரோட. ஸோ என்ன எக்கனாமிக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாருன்னா, எக்கனாமிக்ஸ் ஆஸ் த சயின்ஸ் ஆஃப் வெல்த். இது வந்து ஒரு நேஷனோட ஒரு பொருளாதாரம்னு சொல்லுங்கள், வெல்த் எப்படி க்ரியேட் ஆகுது, எப்படி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஹீ கன்சிடர்ஸ் த இண்டிவிஜுவல் இன் த சொசைட்டி வாண்ட்ஸ் டு ப்ரமோட். ஸோ ஒரு ஒருத்தரும் அவங்களுக்கு வந்து இப்போ நாட்டுக்காக உழைக்கிறேன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு சில பேர் வந்து அவங்க செல்ஃபிஷ்னு சொல்கிற மாதிரி செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க நம்மளை டெவலப் பண்ணிக்கணுன்ற மாதிரியானதான் ஒரு மோட்டிவில் இருப்பாங்க. ஸோ திஸ் மீன்ஸ் தட் ஈச் பர்சன் ஒர்க்ஸ் ஃபார் ஹிஸ் ஓன் குட். ஸோ ஸ்மித் ஃபேவர்ஸ் தி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபர். ஏன்னா நிறையா அந்த லேபர்ஸ்குள்ளே டிவிஷன்ஸ் இருக்கும்போது தான் காம்படிஷன் அதிகமாகும், நம்மளுக்கு காம்படிஷன் அதிகமாக அவுட்புட் பெட்டராக குவாலிட்டியாக அதிகமாகவே எதிர்பார்த்ததோட அதிகமாகவே கிடைக்கும். ஸோ சப்ளை ஃபோர்ஸ் இஸ் வெரி ஆக்டிவ் அண்ட் கமோடிட்டிஸ் மேட் அவைலபிள் டு தி கன்சியூமர்ஸ் அட் தி லோயஸ்ட் ப்ரைஸ். ஏன்னா சப்ளை அதிகமாக தான் நம்மளுக்கு ப்ரைஸ்ன்றது கம்மியாகும், அதனால் ஹி என்கரேஜ் த டிவிஷன் ஆஃப் லேபர். ஸோ இதில் க்ரிட்டிசிசம், அதாவது ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. இவர் என்னென்னா வெல்த்தை மட்டும்தான் கன்சிடர் பண்ணாரே தவிர
ஹியூமன் வெல்ஃபேர் அதை பற்றி கொஞ்சம் கூட அதை கன்சிடர் பண்ணவே இல்லை. ஸோ ஹீ கன்சிஸ் அவரை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் வெல்த் கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் வெல்த் ஸ்பெண்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மெட்டீரியல் வெல்த்தை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவாக பண்ணாரே தவிர, வெல்த்து தான் கடைசியில், அதுதான் தட் இஸ் அன் எண்ட் அந்த மாதிரி தான் நினச்சாரே தவிர, ஹியூமன் வெல்ஃபேர் பற்றி ஒன்றுமே கன்சிடர் பண்ணலை, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே இல்லை. ஸோ ஹி இக்னோர்ட் ஹியூமன் வெல்ஃபேர் ஆஸ் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ ஸ்மித் கிவ்ஸ் இஸ் டெஃபினேஷன் வென் ரிலீஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் ஆர் ஹெல்ட் ஹை. ஸோ நம்மளுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் ரிலீஜியஸ் வேல்யூ ஹையாக இருக்கும்போது, அதாவது மனுஷங்களுடைய அந்த ஹியூமன் வெல்ஃபேர்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அது ஹை டைமாக இருக்கும்போது ஹி டோல்ட் ஒன்லி மெட்டீரியல் மேட்டர்ஸ், வெல்த் தான் எல்லாமேன்ற மாதிரி ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும், மெனி கேன் நாட் எக்ஸப்ட். ஸோ ரஸ்கின் அண்ட் கேரல் ரிகார்டட் எக்கனாமிக்ஸ் ஆஸ் அ டிஸ்மல் சயின்ஸ் ஆஸ் இட் டீச்சர்ஸ் செல்ஃபிஷ்னஸ் விச் இஸ் அகெயின்ஸ்ட் எத்திக்ஸ். டிஸ்மல் சயின்ஸ் அப்படின்னா டார்க் சயின்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து செல்ஃபிஷ் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்குன்றதுனால இதை வந்து ஒரு எத்திக்கலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னேறிட்டு அந்த மாதிரி இருக்கணுமே தவிர்த்து, இந்த மாதிரி செல்ஃபிஷாக இருக்கிறது, டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ் அதிகமாக ஒரு பாகுபடுத்தி பார்க்குறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் தே ஹவ் ரெப்ரசன்ட் திஸ் ஆஸ் டிஸ்மல் சயின்ஸ், டார்க் சயின்ஸ் அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். ஸோ வெல்ஃபேர் டெஃபினேஷன் பை ஆல்ஃப்ரட் மார்ஷல். ஸோ அவர் வந்து எக்கனாமிக்ஸை வந்து பொலிட்டிக்கல் எக்கனாமின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து அடுத்தது இந்த கிளாசிக்கல் எராக்கு அடுத்த ஸ்டேஜ், நியோ கிளாசிக்கல் எரா. ஸோ ஆல்ஃப்ரட் மார்ஷல் 1842-1994 இன் ஹிஸ் புக் பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் டிஃபைன்ஸ் எக்கனாமிக்ஸ் பிளஸ் பொலிட்டிக்கல் எக்கனாமி. இது ஆல்ரெடி பார்த்தோன்னே, எக்கனாமிக்ஸ் இஸ் அ ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இன் த ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப். இட் எக்ஸாமின்ஸ் தட் பார்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் சோஷியல் ஆக்ஷன் விச் இஸ் மோஸ்ட் க்ளோஸ்லி கனெக்டட் வித் தி அட்டைன்மெண்ட் அண்ட் வித் தி யூஸ் ஆஃப் தி மெட்டீரியல் ரெக்வஸ் ஆஃப் வெல்பீயிங். Thus, it is on one side of a study of wealth and on the other and more important side, a part of study of man. So, inge solra mari wealth mattum nandrathu anga kanakku pannala. Instead, he told, man is not concerned about wealth but also concerned about his wealth. Adhaavadhu, namba munneyanum. Namba, nammude theviya mudhala satisfy pannikkanum. Adukkana valiya paakkanum mudhala. அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்ஸ் டஸ் நாட் ட்ரீட் வெல்த் ஆஸ் பி ஆல் எண்டால், அதுதான் எல்லாமே அதுதான் முடிவு அப்படின்றது கிடையாது. மேன் ப்ரமோட்ஸ் ப்ரைமரிலி வெல்ஃபேர் அண்ட் நாட் வெல்த். ஸோ வெல்த்தே கதின்னு இருக்க மாட்டாங்க, அவனுக்கு தேவையை அவன் பூர்த்தி பண்ணிப்பான். த சயின்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் கண்டெய்ன்ஸ் த கன்சர்ன்ஸ் ஆஃப் ஆர்டினரி பீப்புள் ஹூ ஆர் மூட் பை லவ் அண்ட் நாட் மியர்லி கைடட் ஆர் டைரக்டட் பை த டிசைர் டு கெட் மேக்ஸிமம் மானிட்டரி பெனிஃபிட். ஸோ இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓவர் கம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்கனாமிக்ஸ் இஸ் எ சோசியல் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ். இட் ஸ்டடீஸ் பீப்புள் இன் த சொசைட்டி ஹூ இன்ஃப்ளூயன்ஸ் ஒன் அனதர், ஒருத்தர் ஒருத்தர் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்கன்ற மாதிரி தான் இதோட ஸ்டடி இருக்கும். திஸ் இஸ் எ சோசியல் சயின்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிரிட்டிசிசம் ஆஸ் வி ஹாவ் த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் டு மார்ஷல் ரிகார்ட்ஸ் ஒன்லி மெட்டீரியல் திங்ஸ். ஏன்னா அவனோட தேர்வை பூர்த்தி படுத்துக்கிறதுன்னு தானே சொன்னாங்க. ஸோ ஹி டஸ் நாட் கன்சிடர் இன்மெட்டீரியல் திங்ஸ் சச் அஸ் த சர்வீஸ் ஆஃப் எ டாக்டர். ஏன்னா தான் நம்ம ஃபீஸ் கொடுக்கணும் எல்லாம் பண்ணுறோம்னாலும் அந்த சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அந்த டாக்டர்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், சுத்தம் செய்கிறவங்களாக இருக்கட்டும், யாருக்காலும் அந்த சர்வீஸ் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். தே ஆல்சோ ப்ரொமோட் பீப்புள்ஸ் வெல்ஃபேர். ஏன்னா இது பீப்புளோட வெல்ஃபேரை ப்ரொமோட் பண்ணிக்கும். In the theory of wages, Marshall ignores the amount of money that goes as reward for the service of immaterial service. As inge nama immaterial service paatha mari idu sutthama he is ignoring. Marshall's definition is based on the concept of welfare but it is not clearly defined. Enna da manushangala patti romba iduva sonnalum clear ah define aagala. Welfare varies from person to person, country to country and one period to another. நம்ம அந்த சப்ஜெக்டிவ் நேச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ எப்படி ஒரு பேராகிராஃப் எழுதுங்க அப்படின்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி எழுதுவோம் இல்லையா. ஸோ அது சப்ஜெக்டிவ் நேச்சர்னு சொல்லுவாங்க, வேரி ஃப்ரம் ஒன் பர்சன் டு பர்சன். ஸோ இங்கே இது வந்து சப்ஜெக்டிவ் நேச்சராக இருக்குது. ஸோ மார்ஷல் கிளியர்லி டிஸ்டிங்கிஷஸ் பிட்வீன் தோஸ் திங்ஸ் தட் ஆர் கேப்பபிள் ஆஃப் ப்ரொமோட்டிங் வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் அண்ட் தோஸ் திங்ஸ் தட் ஆர் நாட்.
ஸோ இங்கே வந்து அவர் கிளியராக ஹி கிளியர்லி டிஸ்டிங்விஷ் பட் பிட்வீன் தோஸ் திங்ஸ் தட் ஆர் கேபபிள் ஆஃப் ஸோ எதெல்லாம் நல்லது எதெல்லாம் நல்லது இல்லைன்றது இது பண்ணுறாரு. ஸோ திங்ஸ் லைக் லிக்வேர் தட் ஆர் நாட் கேபபிள் ஆஃப் ப்ரொமோட்டிங் ப்ரொமோட்டிங் வெல்ஃபேர் ஏன்னா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லது இல்லை. ஸோ அதுவும் கிளியராக இருக்குது. பட் கமாண்ட் எ ப்ரைஸ் கம் அண்டர் தி பர்வியூ ஆஃப் எக்கனாமிக்ஸ் சின்ஸ் அது ப்ரைஸ் ஓரியன்டாக இருக்கிறதுன்றதுனால இட் கம்ஸ் அண்டர் தி பர்வியூ ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஹவவர் வெல்ஃபேர் மீன்ஸ் ஹாப்பினஸ் ஆர் கம்ஃபர்டபுள் லிவிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் எ கம்ஃபர்டபுள் லிவிங் கண்டிஷன்ஸ் சாரி வெல்ஃபேர் மீன்ஸ் ஹாப்பினஸ் ஆர் கம்ஃபர்டபுள் லிவிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் அ குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ ஹாப்பினஸ் ஆர் அது ஒரு சிங்கிள் பர்சனாகவும் இருக்கலாம் அந்த குரூப் ஆஃப் பீப்புளாகவும் இருக்கலாம் ஒரு வாழ்றதுக்கு தகுதியான ஒரு கண்டிஷன்ஸ் கம்ஃபர்டபுள் லிவிங் கண்டிஷன்ஸ். த வெல்ஃபேர் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் நேஷன் இஸ் டிபெண்டன்ட் நாட் ஒன்லி ஆன் த ஸ்டாக் ஆஃப் வெல்த் பொசஸ்ட் பட் ஆல்சோ ஆன் த பொலிட்டிக்கல் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி நேஷன். ஸோ ஒன்லி வெல்த்தை மட்டும் நம்பி இல்லை பொலிட்டிக்கலாக சோஷியலாக கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் சம்மந்தமாகவும் டிபெண்ட்டாகி இருக்குது. ஸோ மீதி நம்ம இந்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன் க்ரோத் டெஃபினேஷன் இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.